மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கலர்ஃபுல்லான வாட்டர்மெலன் ரசகுல்லா இத எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ரசகுல்லா பண்றதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துக்கேன் இத இப்போ நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ பால் நல்லா பொங்கிடுச்சு இத நம்ம ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா கிண்டி விடலாம் ஒரு 2 मिनिट्स நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஊத்திக்கலாம் லெமன் ஜூஸ் ஊத்திட்டு நல்லா கிளறி விடுங்க கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டே இருந்தா நமக்கு பால் தெரிஞ்சிரும் நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு இப்போ இத நம்ம துணியில வடிகட்டிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மேல ஒரு காட்டன் கிளாத் போட்டுக்கோங்க இப்போ அந்த கிளாத் மேல நம்ம பாலை வடிகட்டிடலாம் இப்போ இத நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க சுத்தமா தண்ணி இருக்க கூடாது உள்ள எவ்வளவுக்குள்ள முடியுமோ அவ்வளவுக்குள்ள நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதுல நம்ம வடிகட்டி வச்சிருக்க பாலை வந்து இதல போட்டுக்கலாம் இப்போ இத நல்லா ஊத்து விட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க இதல தண்ணி எதுமே இருக்க கூடாது ட்ரையா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ கட்டி இல்லாம நல்லா ஊத்து விட்டாச்சு நல்லா தேய்ச்சி பிசைஞ்சு விடணும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க பேட்டரை ரெண்டா பிரிச்சுக்கலாம் இத நான் பவுல்ல மாத்திக்கிறேன் இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க இதுல வந்துட்டு ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன் இது ரெட் கலர் இத கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இதுல கொஞ்சம் போல தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்தி நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே பாதியா எடுத்து வச்சிருக்க பேட்டர்ல நம்ம இந்த ஃபுட் கலரா சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் கலர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க red color பேட்டர்ல ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இத நல்லா ஒண்ணு போல பிசைஞ்சிட்டு ஒரு 10 मिनिट्स இத நல்லா ஊற வச்சுக்கலாம் அப்பதான் ரவை நல்லா ஊறும் அவ்வளவுதான் இது ஊறட்டும் இப்போ ஒயிட் கலர் பேட்டரை நம்ம ரவுண்ட் ரவுண்ட் பாலா பிடிச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த சைஸ் பாலா பிடிச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ரவுண்டா உருட்டி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ red color பேட்டரும் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதையும் நம்ம குட்டி குட்டி பாலா பிடிச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி crack இல்லாம நல்லா ரவுண்டா ஸ்மூத்தா உருட்டி வச்சுக்கோங்க இப்போ இதையும் தட்டல வச்சுக்கலாம்
இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போ நம்ம உருண்டையா பிடிச்சு வச்சிட்டோம் இப்போ ஸ்டஃப்பிங் எப்படி பண்ணலாம் பாத்துறலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் கையில கொஞ்சம் தண்ணி வெச்சுக்கோங்க தண்ணி வெச்சிட்டு ஒயிட் பால் எடுத்துக்கோங்க ஒயிட் பால் எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டா தண்ணி தொட்டு தொட்டே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இப்போ இதல ரெட் பால் வெச்சுக்கலாம் ஒரு ரெட் பால் எடுத்து நடுவுல வெச்சுக்கோங்க நடுவுல வெச்சிட்டு இத க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்றதுக்குமே நம்ம தண்ணி தொட்டு தொட்டு தான் க்ளோஸ் பண்ணனும் இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டஃப்பிங் பண்ணி நம்ம ஃபுல்லா முடிச்சு வச்சிருக்கோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரவுண்டா பால் மாதிரி பிடிச்சு வச்சுக்கோங்க இப்போ இத ஜீரால போட்டு நம்ம காச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க அதுல கிரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதுல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம் இது கூடவே 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சக்கரை நல்லா கரையட்டும் இப்போ சக்கரை பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பால் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய ரசகுல்லா நல்லா கொதிக்கட்டும் சக்கரை பால்ல இப்போ ரசகுல்லா நல்லா சக்கரை பால்ல வெந்துட்டிருக்கு வேகும்போது நம்ம கலக்கி வச்சிருக்க கிரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இதுலயே நல்லா ரசகுல்லா வேகட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் நம்மளோட ரசகுல்லா நல்லா கிரீன் கலர் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா கிரீன் ஆயிடுச்சு இத ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ பிளேட்டுக்கு மாத்திரலாம் பாருங்க எவ்வளவு அழகா கலர்ஃபுல்லா நல்லா வந்திருக்கு இப்போ நம்மளுடைய ரசகுல்லாவை கட் பண்ணி பார்த்தறலாம் உள்ள எப்படி இருக்குன்னு சர்ப்ரைஸா இருக்கு எனக்கு இப்போ ரசகுல்லாவை நம்ம கட் பண்ணிட்டோம் நான் நாலா கட் பண்ணிருக்கேன் ஒவ்வொரு பீஸையும் பாருங்க ஒரிஜினல் வாட்டர்மெலன் மாதிரியே எவ்வளவு அழகா இருக்குதுன்னு இப்போ நம்ம இத பிளேட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கலாம் இது பாக்குறதுக்கு தாங்க வாட்டர்மெலன் மாதிரி இருக்கும் ஆனா வாட்டர்மெலன் டேஸ்ட்ல இருக்காது நம்ம ரசகுல்லா மாதிரி தான் இருக்கும் இத நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கனால குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க செஞ்சு பார்த்துட்டு என்னோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க थैंक यू